அடுத்தது வந்து நிர்விகற்ப தியானம். நிர்விகற்ப தியானம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் அப்படியே அடுத்தது கவனிக்கலாம். நாம் சர்வரூபோ தியானத்தில் ஐந்து புலன்கள் சொன்னோம்ல, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஐந்து புலன் வச்சுக்கிங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், கண், காது, மூக்கு, வாய், உடல்னு வச்சுக்கிங்க. இது ஐந்து வழியாகவும் இப்போ ஒரே கையாக இங்கே தெரியுதா இல்லையா, அந்த மாதிரி ஐந்து புலனும் உடல் வகையில் வியாபித்து இருக்குது. அப்படியே சுருங்கி அது என்ன, அது எல்லாம் ஒரே இடத்துல பம்ப் ஆகிறதுக்கு பேர் மனசு அப்படின்னு சொல்லுவோம். ஆறாவது புலன் மனசுங்கிறது கண்ணுக்கு தெரியாது. இந்த ஐந்து புலன்களும் நம்ம ஃபீல் பண்ணுறோம், மனசை வந்து வடிவெடுக்க முடியாது, ஆனால் இருக்குது, சூக்கும வடிவம்னு சொல்கிறோம். இந்த ஐந்தும் அப்படியே சுருங்கின நிலையில் எங்கே பதியுதுன்னா மனசில் பதியுது. இந்த மனசை உணர்றது யாருன்னா அனுபவிப்பவன். அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்பவன் ஒருத்துக்கிறான். அந்த அனுபவிப்பவன் தான் யாருங்க, நான். புரிஞ்சுதான் உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் இல்லை? அந்த அனுபவிப்பவன் தான் நான். இந்த ஐந்து புலன்கள் வழியாக நான் பெறுகிற அத்தனை விஷயத்தையும் உணர்கிற அனுபவிப்பவன் தான், அந்த மனம்தான் உணர்றது. அதான் ஒரு வந்தாவே அதோட கூடையே அந்த அனுபவிப்பவன் கூட வந்துடுவான். அனுபவத்துக்கு ஏற்ற அனுபவிப்பவன் தான் எப்பையும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் நிற்கிறேன், என்னுடைய நிழல் என்ன, நான் என்ன, நான் என்பது இந்த என்னுடைய நிஜ உருவம் அனுபவம், என்னுடைய நிழல் என்பது அனுபவிப்பவன். இந்த நிஜத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நிழல் வர முடியுமோ தவிர, இந்த நிழலுக்காக ஒருபோதும் இந்த நிஜம் இல்லை. நல்லா புரியுதுங்களா? இந்த என்னுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி நிழல் தோற்றம் வருமா, நிழல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய உருவம் மாற்றம் அடையுமா சொல்லுங்கள். நான் ஒன்றும் இல்லை, நான் இப்படி கையை தூக்குறேன், என் நிழல் கை தூக்கும், என் நிழல் தனியாக கையை தூக்க முடியுமா? நீங்கள் நான் யாருக்கு ரொம்ப டீட்டெயிலாக கேட்டீங்க, ஒரே ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த கை தூக்குறதுங்கிறது வந்து அனுபவம் செய்கிறதுனால தான் அனுபவிப்பனுக்கே தெரியுது. அனுபவிப்பனுக்கு சுயமாக எந்த விதமான சக்தியே கிடையாது. அனுபவத்தினுடைய ஒரு ஷேடோ தான் வந்து அனுபவிப்பவன். இப்போ இந்த மரம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, இன்னும் புரியறதுக்கு தான் இந்த ஏன்னா நீங்கள் நான் யாருன்னு எது கேட்டிங்க எனக்கு, இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் விளக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பேர் எனக்கு புரியலன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் இதை நான் பேசுகிறேன். இப்போ இந்த மரம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, இந்த மரத்து மேலே அப்படியே வெயில் அடிக்குது, கீழே அந்தாண்ட நிழல் விழுதுன்னு வச்சுக்கிங்க. இந்த மரத்தில் பச்சை கலராக தலை இருக்குது, மஞ்சள் கலராக பெரிய பெரிய பலாப்பழம் இருக்குது, ரோஸ் கலராக பூ நிறையா இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ நாம் வந்து மரத்தோட பட்டை வந்து ப்ரௌன் கலராக இருக்குது. இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன், கொழுந்து தலை வந்து வெளிர் பச்சையாக இருக்குது, மொத்த தலை வந்து திக் பச்சையாக இருக்குது, பழங்கள் வந்து நல்ல மஞ்சள் கலராக இருக்குது, பூ வந்து ரோஸ் கலராக இருக்குது. சும்மா அது இப்படி இருக்குதான்னு தெரியல, ஒரு உங்களுக்கு பிரிச்சுக்க சொல்கிறேன். அஞ்சு டோன் மரத்தோட இது வந்து ப்ரௌனாக இருக்குது பாடி இப்படின்னு வச்சுக்கிங்க. வெயில் இப்போ படுது, நிழல் என்ன கலராக தெரியுங்க, மஞ்சள் கலராக தெரியுமா, ப்ரௌன் கலராக தெரியுமா, பச்சை கலராக தெரியுமா? அங்கே ஒரே கருப்பு டோன் தான். சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் நிஜத்தில் நாம் வந்து என்ன பார்க்குறோம், காய், கனி, ஃப்ளவர், மரம், தலை அத்தனையும் பார்க்குறோம். ஆனால் வந்து நிழலில் இப்படி நம்மளால் பிரித்து உணர முடியுமா? உணரவே முடியாது. அதனால தான் அது என்ன தெரியுது, எப்போவுமே நிரந்தரமான ஒரு அனுபவிப்பனுக்கு தான் இத்தனையும் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த நமக்கு காட்சி காமிக்குதோ தவிர, ஆனால் ஒரிஜினலாக அப்படி இல்லவே இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெயில் அடிக்கிறதுனால உழுவுற பிரதிபலிப்பு தான் அனுபவிப்பன். இந்த எதுக்குமே தகுதி இல்லாத அனுபவிப்பன் வந்து டாமினேட் ஆகிட்டு, ஐயா அதுவும் சொல்லுவார் ஒரு உதாரணத்தில் படிச்சிங்கன்னா, ஒரு பெரிய ராட்சச மலைன்னு வச்சுக்கிங்க, அதில் ஒரு துளூண்டு ஒரு புல்லு தான் வந்து அனுபவிப்போனோம். அந்த புல்லு சொல்லுமா, நான் இந்த மலையை தலைகளாக திருப்பி புரட்டி போட்டுருவான்னு. அந்த மாதிரி தான் நான் இல்லாமல் ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்கிறது. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பூமியவே இவன் தான் தோள்பட்டையில் வச்சு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நினப்பு. பூமி சுற்றுறதே வந்து இவர் தோள்பட்டையில் தான் இவர் வச்சு தான் வச்சு சுற்றுறாரு நினப்பு சொல்லுவான். அது சொல்லலாம், நான் இல்லைன்னு வச்சுக்கிங்க, வீட்டுலாம் ஒரு பய கேட்பான்னு நினைக்கிறீங்க, வேலைக்கு கேட்பது ஆஃபீஸு சுத்தமாக செய்ய மாட்டானுங்க, சோம்பேறி பசங்க அப்படி அப்படிமா. இவன் தற்செயலாக உடம்பு சரியில்லாமல் ரெண்டு நாள் இவன் படுத்துருந்தான்னு வச்சுக்கிங்க, வீட்டில் சத்தமே இல்லாமல் எல்லா வேலையும் நீட்டாக நடந்துருக்கும். கம்பெனியில் நான் வேணாமா நீட்டே எழுதி வச்சு, சார் இது எது வந்துச்சு இது எது அனுப்பிச்சிட்டேங்க சார், முடிஞ்சு போச்சு, நீ மட்டும் அதை தானே செஞ்சு அதை தானே அவன் செஞ்சான்,
ரொம்ப சிம்பிள். நம்மளாக வச்சிருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற நினைவு தான் பிரச்சனை. எல்லாமே என்னுடைய கண்ட்ரி என்னுடைய இதில் தான் நடக்குதுங்கிற ஒரு பெரிய நம்மக்கிட்ட ஒரு ஈகோஸ்டிக் கர்வம் இருக்குது. அதுவே இந்த வெறும் நிழல் தோற்றம் தான், மரத்தோட நிழல் தான் அது. அந்த நிழலோட டாமினேஷனை நாம் வந்து விட்டுட்டால் போதும். இது என்ன அதை உடணும்னு கூட இல்லை, நிழல்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் அதை வந்து தள்ள வேணாம், துரத்த வேணாம், அடிக்க வேணாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிழல்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் தருவீங்களா? இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க, இன்னும் கூட இன்னும் இது என்னென்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இப்போ திரும்ப சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நடந்து போகிறீங்க, ஒரு ஜென் கதை கூட எழுதியிருக்கிறோம். ஒருத்தன் வந்து இப்போ இந்த இடம் இருக்குன்னு அந்த சேர் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் வந்து ஒரு தாமரை பூ அழகாக பூத்துருக்குது, வழியில் அங்கங்கே ஒரு கல் வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கிங்க. நான் வந்து ஒரு ஜென் குருநாதர்கிட்ட நான் போகிறேன், அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி நீ போய் அந்த தாமரை பூவை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன், ஆனால் ஒரே கண்டிஷன், உன்னுடைய நிழல் எக்காரணத்தை கொண்டும் சேத்துல விழக்கூடாதப்பா. அவர் சொல்லிடுறாரு, உன்னுடைய நிழல் மட்டும் சேத்துல உள்ளுவாமல் நீ போய் அந்த தாமரை பூவை எடுத்துகிட்டு வந்தது தம்பி, எடுத்துகிட்டு வந்துட்டுனா இந்த வினாடியே உனக்கு முக்தி ஞானம் மோட்சம் எல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் வந்து இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாலியாக போகிறான், போய் இந்த ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்புன்னு சொல்லி வைக்கிறான். எந்த ஸ்டெப் வச்சாலும் இவன் கால் வைக்கிறான், நிழல் எங்கே உழுவுங்க, நிழல் எங்கே உழுவான், வெயில் அடிக்குது, இவன் கால் நெஜத்தில் வைக்கணும், நிழல் எங்கே உழுவும், சேத்துல உழுவுது. இவன் வந்து நிழலைய கவனிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், நிழல் சேத்துல உழுவாமல் மண்ணில் உழுவணும்னு சொல்லிட்டு அப்படியே தடுமாறி தடுமாறி இவன் சேத்துக்குள்ளே கால் விட்டுறான். கடைசி முட்டை இவனால் அந்த செடிக்கிட்ட போகவே முடியல, அந்த தாமரை பூவை பறிக்கவே முடியல. எல்லாம் உடம்பு பூரா சேரும் சகதியாகி திரும்பி வரான், ஏப்பா உனக்கு பூ தானே எடுத்துட்டு சொன்னால் என்ன இப்போ இவ்வளோ சேரும் சகதியாக வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை குருநாதரே, நீங்கள் வந்து நிழல் உழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, நானும் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணேன், என்னால் போய் எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, சரி நீ சொக்காயெல்லாம் கட்டி போட்டு ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு வா அப்படின்ட்டு பாரு, இப்படி போய் நிழல் எங்கே விழுந்தாலும் பரவாயில்ல, ஓன் வேலை ஃப்ளவர் எடுக்கிறது மட்டும்தான், போ ஃப்ளவர் எடுத்துட்டான், கிடக்கிடன்னு போனான், அப்படி எடுத்தான், கட் பண்ணான், வந்தான். என்னான்னு புரியுதான்னு கேட்டார். சொல்லுங்கள் சாமி அப்படின்னா, நிழலை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சின்னா நீ சேத்துல விழுந்துருவ, புரியுதா? உங்களுடைய நான்கிற ஐடென்டிட்டி வந்து நான் சொல்கிறபடி தான் மனசு கேட்கணுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சேத்துல விழுந்துருவீங்க. அதை வெறும் நிழல்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனம் வந்து ஓடுகிற பிரவாகமாக மாறிடும், எந்த தேக்கமும் இல்லாத ஒரு பெரிய அருவியை போல் நம் மனம் இருக்கும். நித்தம் நித்தம் எனர்ஜி ஃப்ளோங்கிறது நான் ஸ்டாப்பாக நம்மகிட்ட இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா நாம் எங்கே ஆயிடுறோம், ஒரு குறுகிய எல்லையிலிருந்து ஒரு விரிந்த பிரம்மத்தோடு நம்மளை என்ன பண்ணிடுறோம், மெர்ஜி பண்ணிக்கிறோம், ஐக்கியப்படுத்திக்கிறோம். நண்பரே நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஹையஸ்ட் வே ஆஃப் ட்ரூத், இதுக்கு மேலே அங்கே சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. இது வந்து இப்போ நான் சொல்கிறேன்னு கூட கிடையாது, அந்த பிரம்மமே நமக்குள்ளே இந்த ட்ரூத்தாக இறங்கி, இல்லை நல்லவர்கள் நம்ம குருநாதர் தேனி சுவாமிங்க இவங்களாம் இருக்கிறாங்களே, நான் எப்பயுமே தேனி சாமிகிட்ட டெய்லி ப்ரேயர் பண்ணுறது கூட இப்படி தான் பண்ணுவேன், இந்த உடலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், இது வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், உள்ளே ஒரு வாய்ப்பாக புகுந்து மனித குலத்துக்கு தேவையான கருத்தை சொல்கிறதுக்கு இந்த கருவியை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சரணாகதி தான் அவர்கிட்ட கேட்பேன். ஏன்னா ஒரு களம் வேணும் இல்லையா, இருந்தால் தான் சொல்கிறதுக்கு ஒரு பாடி வேணும், அதுக்கோசரம் என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிங்கிறதான் என்னுடைய ப்ரேயராகவே இருக்கும். அதாவது உலக நன்மைக்காகவும் மக்கள் நன்மைக்காகவும் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு இந்த உடலை பயன்படுத்தி கொள்ளுங்கள், என்னுடைய வசதிகள் செல்வ செழிப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வந்திருக்கிறது வந்து நான் சுகமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கா அப்படின்னு கேட்டால் வாழணும், வாழ வேணான்னு சொல்லு, அது ஒரு நீங்கள் வந்து எப்போ வந்து வாங்கணுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனநிலை தான், ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னு அப்படி தான். கொடுக்கணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னா யுவர் ஏ கிவர், கிட்டத்தட்ட கடவுளோட மனநிலைக்கு நீங்கள் வந்துடுறீங்க, புரியுதுங்களா? பிச்சை எடுத்த காலம் போதும், இயற்கை நம்மக்கிட்ட வந்து அள்ளி கொடுத்துருக்குது, நாம் வந்து மறுபடியும் மறுபடியும் பிச்சை எடுக்க வேண்டாம், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நாம் நாலு பேருக்கு கொடுக்குற ஒரு உயர்ந்த மனநிலைக்கு வருவோம். இது வந்து ஒரு ஹையஸ்டான ஒரு நிலை, இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து நிர்விகற்ப தியானம். அப்போ வந்து அந்த நான்கிறது புரிஞ்சுக்கிறது தான் அவங்க சொன்னேன்,
இதை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கே தெரியும் எது அந்த நான் அப்படிங்கிறது. உங்களுக்குள்ள அது நீங்கள் வந்து இங்கே இருக்குதா அங்கே இருக்குதா அதெல்லாம் வேணாம். நான்ங்கிறதுக்கு எங்கேயோ ஒரு இடம் உங்களுக்கே தெரியும். அது இந்த இடம் உனக்கு அவங்களுக்கு இங்கேன்னு சொல்கிறாங்களே எனக்கு இங்கே உனக்கு எங்கே தெரியுதோ அதுதான் ஓ நான் வச்சுக்கிட்டிங்களா. நீங்கள் அதிலோடு வந்து இருந்தீங்கன்னா அது சின்ன தீப்புரியாக இருக்கிறது அப்படியே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பெருசாகும் கொஞ்சம் பெருசாகும் கொஞ்சம் பெருசாகும். அப்படியே வந்து எல்லாமே அந்த நான்குள்ளே தான் இத்தனை விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கிறத உணர்றங்கிற ஒரு பெரிய ஜுவாலையாக தீ விட்டு எரிகிற அளவுக்கு அது வந்து விரிஞ்சிடும். விரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து யார் வராங்க அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறாங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க நீங்கள் ஜீரோவாக இருக்கிறீங்க. இப்போ ஒருத்தராக நம்ம நான் சரவணங்கிற ஒரு ஐடென்டிஃபையும் இல்லைன்னு வச்சுக்கிங்க நான் வெறும் பிரம்மமாகவே இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வரும்போது உங்களுடைய அதாவது நான் வந்து ஜீரோவாக இருக்கிறேன் நீங்கள் பத்தாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க ஜீரோவுக்கு பத்தோட அழுத்தம் தெரியுமா தெரியாதா வெயிட் ஈஸியாக தெரியும். அது மாதிரி நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க எதை நோக்கி வந்திருக்கிறீங்க உங்களுடைய இன்டென்ஷன் என்னங்கிறது அந்த ஜீரோ ஸ்டேட்டில் நாம் வந்து அந்த நிலையில் இருக்கும்போது நம்ம ரெகுலராக இருக்கவே ஆரம்பிச்சிடுவோம். இப்படி இருக்க என்னன்னு கேட்டிங்கன்னா வரவங்களோட இன்டென்ஷன் என்ன எதை நோக்கி வந்தாங்க. இப்போ நான் கூட சொல்லும்ல எங்கேயோ இடத்துல போனோம்னா இதானே உன் பிரச்சனை அப்படின்னு உடனே நான் எதுவுமே சொல்லலை எதுவுமே அவங்ககிட்ட இன்ஃபார்மே பண்ணல போன உடனே என் பிரச்சனையை அக்கு வேற ஆணி வேற அப்படியே பிரித்து சொல்லிட்டாங்க அப்படியே எனக்கு ஷாக்கு என்ன அவங்க யாருன்னு கூட பார்த்தது கூட கிடையாது இப்படி தானே நினச்சி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும். நம்ம அனுபவிச்சிருக்கோமா இல்லையா நீங்களாம் அனுபவிச்சிருக்கீங்களா யாராவது ஒத்துட்டு போனால் நமக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து மற்றவங்களுடைய இது என்னங்கிறத புரிஞ்சிக்கிற இந்த ஒரு இது வந்து இந்த இதில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அந்த தகுதிக்கு நம்மளை உயர்த்திடுவாங்க புரியுதுங்களா. இதுதான் வந்து ரெண்டாவது பயிற்சியான நிர்விகற்ப தியானம்.